ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத்

சிக்ஸ்டீன் பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம் பதம் ஒன்று ததக பரிக்ஷித் வர்ய மகா பாகவதக யதாகி சூத்யாம் அபிஜாத கோவிதாக சூதொவாச்ச பரீட்சித்விஜயவரியஷிக்ஷையா மகிம்மகாபாகவதாச்சாஹிசூதிஜாதகோவிதாகசன்விமக டிரான்ஸ்லேஷன் சூதகோஸ்வாமி கூறினார் கற்றறிந்த பிராமணர்களே பரீட்சித் மகாராஜன் பிறகு பகவானின் மிகச்சிறந்த பக்தராக இருந்து சிறந்த பிராமணர்களின் உபதேசங்களின்படி உலகை ஆளத் துவங்கினார் அவர் பிறந்த சமயத்தில் கைதேர்ந்த ஜோதிடர்கள் கூறிய அந்த சிறந்த குணங்களுக்கு ஏற்ப பரீட்சித் மகாராஜா ஆட்சி செய்தார் பற்போட்பை சில பிரபுபா ஜெய் சில பிரபுபாத் பரீட்சித் மகாராஜா பிறந்த பொழுது கைதேர்ந்த பிராமண ஜோதிடர்கள் அவரது குணங்களில் சிலவற்றை கூறினார்கள் மிகச்சிறந்த பக்தர் என்பதால் பரீட்சித் மகாராஜா அந்த குணங்களை எல்லாம் விருத்தி செய்து கொண்டார் பகவானின் பக்தராக இருப்பதுதான் உண்மையான தகுதியாகும் படிப்படியாக மற்றெல்லா நல்ல குணங்களும் தானே வந்தமையும் மகாபாகவதர் அல்லது முதல்தர பக்தராக இருந்த பரீட்சித் மகாராஜா பக்தி சாஸ்திரங்களில் பாண்டித்தியம் பெற்றவராகவும் அவரது உன்னதமான உபதேசங்களால் பிறரை பக்தர்களாக மாற்றும் திறமையையும் பெற்றிருந்தார் எனவே அவர் ஒரு முதல்தர பக்தராவார் இதனால் சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அரசாளும் முறையை தமக்கு உபதேசிக்கக்கூடிய சிறந்த முனிவர்களையும் கற்றறிந்த பிராமணர்களையும் அவர் கலந்தாலோசிப்பது வழக்கம் அத்தகைய சிறந்த அரசர்கள் இன்றைய ஜனநாயக தலைவர்களை விட அதிக கடமை உணர்வு கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் வேத இலக்கியங்களில் உள்ள வேத வல்லுநர்களின் உபதேசங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் எனவே புதுப்புது சட்டங்களை இயற்றி மீண்டும் மீண்டும் அவற்றை மாற்றிக்கொண்டே இருக்கும் நிர்வாகத் திறமையற்ற முட்டாள்களுக்கு அன்று தேவை இருக்கவில்லை மனு யாக்யவல்யர் மற்றும் பராசரரை போன்ற மா முனிவர்களாலும் மற்ற முக்தியடைந்த முனிவர்களாலும் ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு விட்டன அந்த சட்டங்கள் எல்லாம் யுகங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் ஏற்றவையாதலால் அவை அனைவருக்கும் பொதுவானவையாகவும் குற்றம் குறைகள் இல்லாதவையாகவும் உள்ளன பரட்சித் மகாராஜாவை போன்ற அரசர்கள் அவர்களது ஆலோசனை சபையை அமைத்திருந்தனர் மேலும் அதன் உறுப்பினர்கள் மாமுனிவர்களாகவோ அல்லது முதல்தரமான பிராமணர்களாகவோ இருந்தார்கள் அவர்கள் ஊதியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கான அவசியமும் அவர்களுக்கு இருக்கவில்லை செலவு இல்லாமலேயே நாட்டிற்கு மிகச்சிறந்த அறிவுரை கிடைத்து வந்தது அவர்கள் மனிதன் மற்றும் மிருகம் ஆகிய இருவரிடமும் சமமாக சமதர்ஷனம் நடந்து கொண்டனர் மனிதனை காப்பாற்றி மிருகங்களை கொள்ளும் அறிவுரைகளை அவர்கள் அரசர் அரசர்களுக்கு தரமாட்டார்கள் அத்தகைய ஆலோசனை சபை உறுப்பினர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் அனைவரும் முக்தியடைந்த ஆத்மாக்களாகவும் நாட்டிலுள்ள எல்லா ஜீவராசிகளும் இந்த பிறவியிலும் அடுத்ததிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் வழிமுறைகளை நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்தனர் உண்டு அருந்தி களிப்புற்று இன்பம் அனுபவிக்கும் தத்துவத்தில் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கவில்லை உண்மை தத்துவவாதிகளான அவர்கள் மனித வாழ்வின் நோக்கத்தை நன்கு அறிந்திருந்தனர் ஆகவே அரசரின் ஆலோசனை சபையினர் அவருக்கு சரியான வழிமுறைகளை அளித்தனர் தகுதியுள்ள பகவத் பக்தராக இருந்த அரசரும் நாட்டு நன்மைக்காக அவற்றை நன்கு பின்பற்றி வந்தார் யுதிஷ்ட மகாராஜன் அல்லது பரீட்சித் மகாராஜனின் காலத்திலிருந்த அரசாங்கம் பிரஜைகளுக்கு உண்மையான நன்மை செய்யும் நாடாக இருந்தது ஏனென்றால் அப்போது மனிதன் மற்றும் மிருகம் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் பரீட்சித் மகாராஜா உலக நன்மையை கருத்தில் கொண்டு அரசாட்சி புரிந்த ஒரு சீரிய அரசராவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டர் ஒன் சாப்டர் சிக்ஸ்டீன் பரிக்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம் பதம் ஒன்றுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இரண்டு ச உத்தரஷ்யதனயாம் உபயேம இராவதிம் ஜனமே ஜய சதுரஸ் தஷ்யாம் தஷியாம் சுதான் டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜா உத்தர மகாராஜனின் திரு மகளை திருமணம் செய்து ஜனமேஜய மகாராஜனை தலைமையாக கொண்ட நான்கு மகன்களை பெற்றார் பற்போட்பை சிலபிரபுபா ஜெயசிலபிரபாத் உத்தர மகாராஜன் விராடனின் மகனும் பரீட்சித் மகாராஜனின் தாய்மாமனும் ஆவார் ஐராவதி உத்தர மகாராஜனின் மகள் என்பதால் பரீட்சித் மகாராஜனுக்கு அவள் ஒன்றுவிட்ட சகோதரி ஆவார் ஒன்றுவிட்ட சகோதரனும் ஒன்றுவிட்ட சகோதரியும் ஒரே கோத்திரத்தை அல்லது வம்சத்தை சேர்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தால் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் வேத முறைப்படியான திருமணத்தில் கோத்திரத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கூட சுபத்ரா தனது வா தாய் வழி ஒன்றுவிட்ட சகோதரி என்ற போதிலும் அவளை திருமணம் செய்து கொண்டார் ஜெய ராஜா ராஜ ரிஷிகளில் ஒருவரான இவர் பருக்ஷித் மகாராஜனின் புகழ்பெற்ற மகனாவார் ஜனமேஜய மகாராஜனுக்கு ஞா ஞாதானீக மற்றும் சங்குகர்ண என இரு மகன்கள் இருந்தனர் இவர் குருஷேத்திர தீர்த்தத்தில் சில யாகங்களை செய்தார் இவருக்கு ஸ்ருதசேனன் உக்ரசேனன் மற்றும் பீமசேனன் பீமசேனன் இரண்டு என்னும் பெயர்களை கொண்ட மூன்று இளைய சகோதரர்கள் இருந்தனர் இவர் அஜந்த நாட்டின் மீது படையெடுத்தார் மேலும் புகழ் பெற்ற தன் தந்தை மீது சுமத்தப்பட்ட சட்டவிரோதமான சாபத்திற்கு இவர் வஞ்சம் தீர்த்து கொள்ள முடிவு செய்தார் தன் தந்தையை தீண்டி அவருக்கு மரணத்தை விளைவித்த தட்சக நாகம் உட்பட பாம்பு இனம் முழுவதையும் அழித்து விடுவதற்கான சாப யாகம் எனப்படும் ஒரு பெரிய யாகத்தை ஜனமேஜய மகாராஜா நடத்தினார் செல்வாக்குள்ள பல தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ஆகியோரின் வேண்டுகோளினால் பாம்பினத்தையே அழித்துவிடும் தன் முடிவை கடைசியில் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று ஆனால் யாகம் நின்றுவிட்ட போதிலும் யாகத்தில் சம்பந்தப்பட்டிருந்த அனைவருக்கும் தகுந்த சன்மானங்களை அளித்து அவர்களை ஜனமேஜயராஜா ராஜா திருப்திப்படுத்தினார் யாக சடங்கில் மகா முனிவரான வியாசதேவரும் இருந்தார் வியாசதேவர் குருக்ஷேத்திர போரைப் பற்றிய கதையை தாமாகவே அரசருக்கு கூறினார் பிறகு வியாசதேவரின் கட்டளைப்படி அவரது சீடரான வைசம்பாயனர் மகாபாரதத்தின் கதையை ஜனமேஜயராஜன் முன் விவரித்தார் ஜனமேஜய மகாராஜன் தன் தந்தையின் அகால மரணத்தினால் மிகவும் பாதிப்படைந்திருந்தார் திரும்பவும் அவரை காண வேண்டுமென்ற தன்னுடைய பேராசையை மாமுனிவரான ஷில வியாசதேவரிடம் அவர் தெரிவித்தார் வியாசரும் அவரது தந்தையை அவர் முன் தோன்றச் செய்து அவரது ஆசையை நிறைவேற்றி வைத்தார் அந்த சமயத்தில் தன் தந்தையையும் வியாசதேவரையும் அவர் மிகவும் மரியாதையுடனும் ஆடம்பரமாகவும் வழிபட்டார் அவர் பூரண திருப்தி அடைந்ததால் யாகத்திற்காக கூடியிருந்த பிராமணர்களுக்கு மிகவும் தாராளமாக தான தர்மங்களை செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேன்ட் ஒன் சாப்டர் சிக்ஸ்டீன் பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம் பதம் இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரிபோல்